ஞான தமிழே, பால் அமிழ தமிழ்யாம், எழுத பேச பயிற்றுவித்து தமிழ் தாயை வடக்கம் காப்பாய். இன்றைய நாள் ஒரு சிறந்த நாள். அதுவும் இரண்டு பேர ஆளுமைகள் பிறந்த நாள். இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு தாய்ப்பால் சுரந்த நாள் இந்த நாள் என்றால் அது வகையாகாது. ஏன் என்று கேட்டால், நம்முடைய மறைமலை அடிகளார் என்கின்ற அந்த தூயவர் 1876 இதே நாளில் பிறந்தார் என்ற குறிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த குறிப்பை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒன்று தோன்றுகிறது, அவருடைய புகழை நாம் நெஞ்சிலே நிறுத்தினாலே தமிழிலே நாம் ஊழாக உடலை பற்றி போய்விடுவோம். அன்பிற்குரிய சார்ந்த பெருமக்களே, எங்களுடைய தமிழ் இயக்கம் எதற்காக தோன்றியது என்றால், எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா மறைமறை அடிகளாருடைய அடியை ஒட்டி அதற்கு பிறகு பாரதிதாசனாருடைய தமிழ் இயக்கம் என்கின்ற அந்த நூலினுடைய பக்கங்களை எல்லாம் புரட்டி பார்த்து அதற்கு பிறகுதான் எங்களுடைய இனிய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விஐடி வேந்தர் கல்விக்கோ ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய நெஞ்சத்திலே பிறந்த குழந்தைதான் இன்று தந்த இந்த இன்று தமிழ் இயக்கம். எல்லாருக்கும் குழந்தை வயிற்றிலே பிறக்கும், ஆனால் இந்த தமிழ் இயக்கம் என்கின்ற இந்த குழந்தையோ, இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற தந்தை தான் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விஐடி வேந்த விஸ்வநாதன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் செய்யப்படுத்திக் கொள்கிறேன். அன்றுக்கிடையே அவரை பற்றி மறைமலை அடிகளாரை பற்றி எண்ணுகின்ற போதெல்லாம் நெஞ்சம் எங்கே கொண்டு போய் சென்று செலுத்துகிறது என்று கேட்டால், தமிழ் 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 என்று சொல்கிறது. அப்படி தமிழ் தமிழ் என்று சொல்லுகிற போது நம்முடைய நெஞ்சம் அமிழ் 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 என்று சொல்லுகிறது. அமிழ் அமிழ் என்று சொல்லுகிற போது அது அமிழம் அமிழம் என்று காதிலே ஒலிக்கின்றது. அப்படி என்று சொன்னால் தமிழ் எங்கே இருக்கிறதோ அங்கே இனிமை இருக்கும் என்பதற்கு ஒரே சான்று நம்முடைய சாரதா நம்பி ஆளுநர் அவர்கள் பாடிய பாட்டு. யாராலும் பாட முடியுமா? முடியாது. ஏன் என்று கேட்டால் தமிழே பாட்டுதான். தமிழே பாட்டுதான். அதனால்தான் மூவாவர்கள் நம்முடைய ஐயா மறைமலை அடிகளாரை எண்ணி ரெண்டே வரி வாழ்த்து பாடுகிறார். நெறியுறவே தனித்தமிழை நேர் நின்று காத்தளித்தார். மறுபடியும் அதை சொல்லுகிறேன், நெறி உறவே தனித்தமிழை நேர் நின்று காத்தளித்தார். மறிவில்லாத தமிழ் சான்றோர் மறைமறையார் புகழ்வாழி என்று அவர் வாழ்த்துகிறார். நாம் எண்ணி பார்க்கிறோம் அவருடைய புகழை நாம் வாழ்த்துகிற போது, இதோ இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற வேதி மிக்க சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் நம்முடைய வரலட்சுமி இருக்காங்களே, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அவரை தேடி தந்த பெருமான் உண்மையிலே சொல்லுகிறேன் மறை தி தாய்மானார் தான். தாய்மானார் ஏன் தெரியுமா? தாயும் ஆனா தந்தையும் ஆனார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, இதோ வரலட்சுமி இருக்கிறார் கவலைப்படாதீங்க, ஆனா வரலட்சுமி என்கின்ற பெயரை கூட அவர் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் என்று கேட்டால், தனித்தமிழ் பெயரை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய மறைமலை அடிகளார் நமக்கு இட்ட முதல் கட்டளை. அந்த கட்டளையை அரச கட்டளையாக நாம் ஏற்று நடத்த வேண்டும் என்று கருதித்தான் இந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேந்தரிடத்தில் கூட அடிக்கடி கேட்பது உண்டு, ஐயா ஐயா அடிக்கடி விழா நடத்திக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா விழா நடத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் விழாமல் இருப்பதற்காகத்தான் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார். அப்ப விழாமல் இருப்பது வேண்டும் என்று சொன்னால் நான் முதலிலே முன்னால் இருக்க வேண்டாமா? எனவே இந்த வரலட்சுமிக்கு நான் இப்பொழுது ஒரு பெயர் சூட்டுகிறேன். என்ன பெயர் தெரியுமா? நற்திருமகள், நல்ல திருமகள். லட்சுமி என்ன திருமகள்?
என்னுடைய சுகுமார் அவர்கள் சொல்லுவார், என்னையா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யார் பேசுவாங்க? எல்லாரும் பேசுவாங்க. யார் பேச மாட்டாங்க? எல்லாரும் பேசுவாங்க. குத்து விடையத்து ஏற்றிய குதூகலத்தோடு ஏற்றி இருக்கிற அந்த கொஞ்சு தமிழ் செல்வர்கள் கூட பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும், கீழே இருக்கிற அத்தனை பேருமே பேசக்கூடியவர்கள் தான். ஆனா வேற வழி இல்லைன்னு நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க. அதே மாதிரிதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்று கேட்டார். மறைமலை அடிகளாருடைய இந்த விழாவை எங்கே நடத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பை நம்முடைய வரலட்சுமி அவர்கள் எடுத்தார்கள். அதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன இடம் இது? சார் பிடி கால் தியாகராசர் அரங்கம். ஆனா இன்று தியாகராயர் நகர் என்று எவனால் சொல்றாங்க கிடையாது, டி நகர். நகரத்துக்கு ஒரு இன்சியல் போட்டான், டி நகர் என்று வைத்துவிட்டான். பாவிடா, அது யாருடைய பெயர் தெரியுமா? நீதி கட்சியை நிலைநாட்டி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, சுயாட்சி வர வேண்டும் என்று அன்றே எண்ணி பாடுபட்ட அந்த நீதி கட்சியுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சர் திரு தியாகராசர் அவர்கள்தான் அவருடைய பெயரால் அமைந்திருக்கிற அரங்கம். நல்ல அரங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க அம்மா. ஆனா அந்த சிஎஸ்பிடி நகர என்ன நடந்தது தெரியுமா? அவர் மிகப்பெரிய செல்வந்தர், வணிகர். இன்னைக்கு எல்லாம் செட்டியார், செட்டியார் தான் என்னமோ நினைக்க, செட்டா யார் இருக்கிறாங்களோ அவங்க செட்டியார். யார் வந்து சிக்கனமாக இருக்கிறார்களோ, இப்ப நான் சிக்கனமா இருக்கோம், நான் செட்டியார் தான். அவரிடத்திலே வந்து இந்த தியாகநாயகன் நகர் உற்பத்தி ஆவதற்கு முன்னால் அரசர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற போது அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஐயா ஒரு கோயிலை கட்டலாம் இருக்கிறோம், அந்த கோயிலுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பெரிய ஒரு தொகை கொடுக்கணும்னு. அவர் பார்த்தார், பெருத்தொகையே சொல்றார். அந்த கோயில் முழுவதும் கட்டி தீர்ப்பதற்கு என்ன செலவாகுமோ அவ்வளவு அப்படியே தூக்கி கொடுத்தார். கும்பாபிஷேகம் வந்தது, போய் உட்கார்ந்தார். கும்பாபிஷேகத்துக்கு மேலே கோபுரத்திலே நம்ம ஏற்றுவார்கள் என்று எண்ணிக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இதுவரையிலும் கீழே இருந்த அவள் மேலே ஏறி போய்விட்டார். இவாளோ கீழே ஏறிவிட்டார். ஏன் என்று கேட்டால் அவர் சொன்னார், பாருங்க நீங்க பணம் கொடுத்திருக்கலாம், ஆனா நீங்க செட்டியார். நான் யார் தெரியுமா? பூநூல் போட்டிருக்கின்றவன். எனவே நான் தான் நேரே போவேன்னா, நான் நிறைய நூல் படிச்சிருக்கிறியா? நூல் இருக்கட்டைங்க, நம்ம கிட்டே இருக்க நூல் மாதிரி யோகத்தையும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நீதி கட்சியை தொடங்கி தென்னிந்திய நலச்சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை தொடங்கி அதன் காரணமாக இந்த இன மக்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டார். அந்த இடம்தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வரலட்சுமி அவர்கள். வரலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் பலத்த கையோடு எழுப்பி நம்முடைய நன்றியை, வழக்கத்தை, வாழ்த்துக்களை நீங்கள் கையப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிரியமானவர்கள் இங்கு ஒரு மாநாடு மாதிரி நடத்த வேண்டும் என்று எண்ணினார். அவர் மாநாடு மாதிரி தான் இருக்கு, ஆனா மாநாடு மாதிரி இல்லை. மாநாடு மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா காலம் நேரம். இன்னும் சொல்ல போனா இது என்ன காலம்? கரோனா காலம். இந்த கரோனா காலத்திலே போய் இப்படி யாராவது வருவார்களா என்றால், வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரும் தமிழுக்காக வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணி பார்க்கிற ஒரு அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கத்தை, வாழ்த்துக்களை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். சார்ந்த பெருமக்களே, ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேசவர் இருக்கிறார்கள், அதுவும் நம்முடைய ஐயா முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வந்து இருக்கிறார்கள்.
முழுமையாக நம்முடைய மறைமுக அடிகளாரை அப்படியே உணர்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக கவிதை தமிழிலே எழுதக்கூடியவர். மற்றவங்களாம் கலந்து கலந்து எழுப்பான். ஒரு நாள் கேட்டான், ரெண்டக்கா 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 என்னடான்னு. ரெண்டக்கா தெரியாது சார், ரெண்டாக்கான். இந்த மாதிரி கேவலமான ஒரு சூழல் இருக்கிற போது தனித்தமிழை எழுதுகின்றவர் ஆகிய உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல மாநில சங்கத்தவர்கள் நாமக்கரசராக இருக்கிறார். அவர்களுக்கு முன்னால்தான் பேசுவதற்கு என் கூசுகிறார் என்றாலும் சில செய்தி இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். ஒரு புரட்சியை அவர் செய்தார். அதை தொடங்கி வைத்தவர் யார் என்று கேட்டார், மீனாம்பிகை அம்மையார் எங்களுடைய பெரு மகள். கவனிங்க, அப்பாவுக்கு அப்பா தான் பொண்ணுக்கு வழிகாட்டு, ஆனால் இவளோ பொண்ணு அப்பாவுக்கு வழிகாட்டு அம்மா சொன்னாங்க. எனவே தன்னுடைய குடும்பத்திலே முதலிலே அந்த பெயர்கள் எல்லாம் மாற்றி தந்தார். தன்னுடைய பெயரை முதலில் மாற்றி கொண்டார். இவருடைய பெயர் உண்மையிலேயே சுவாமி வேதாஜலம், சுவாமி அடிகள் நாக்கினார். வேதம் மறையாயிற்று, அசலம் மறையாயிற்று, மறைமலை அடிகள் என்று ஆக்கிக் கொண்டார். உடனே அங்க இருக்கிறவர்கள்லாம் கேட்டால் என்னங்கிறது மறைமலை அடிகள் சொல்றாங்க, என்ன அர்த்தம்னா அங்க இருக்கிறவன் சொன்னா என்ன செடி கொடியுமா சொல்றான். பாவி, மறைமலை அடிகள் என்று தனித்தமிழை வைத்துக் கொண்டால் உனக்கு செடிகொடியாக தெரிகிறதா என்று தூக்கி போட்டு விட்டு தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரையுமே பெயரை மாற்றி வைத்தார். எப்படி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கார், திருஞான சம்பந்தம் பெயர் மாற்றி வைத்தார். அறிவுத்தோட மாணிக்க வாசகம் மணிமொழி, சுந்தரமூர்த்தி அழகுரு, திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி முன் நகர் அழகி, திரி மூன்று புறம் நகர் அழகி. இங்க யாராவது பேர் இருக்கா வச்சாங்க கைதட்டீங்க, நானும் மாத்திரம் சொல்றேன். நாங்கள் எங்களுடைய ஐயா அவர்கள் எங்களுக்கு என்னிடத்தை கொடுத்த மிகப்பெரிய பணி என்ன என்று கேட்டால், நீங்கள் தனித்தமிழ் பெயர் தனித்தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, சூட்டி வந்துடுவோம் தூய தமிழ் பெயர்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் ஆக்கி தர வேண்டும் என்று ஐயா அவர்கள் என்னிடத்தே பெரிய பணியை ஒப்பிடித்தார். அந்த ஒப்பிட்ட போது அந்த பணியை ஏற்று நடத்துவதற்கு என்னுடைய கவியறி அப்துல் காதர் ஐயா அவர்கள் தான் முன்னாள் தலைமை நின்று அதை எழுந்து செய்தார். அதை தொகுக்கின்ற பணியை எங்களுக்கு தந்தார். 50,380 பெயர்களை நாம் தொகுத்திருக்கிறோம். 50,386 பெயர்களை நாங்கள் என்ன